வெல்கம் டு குயின் பீடியா. பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்டின் வந்து இன்றைக்குமே நம்மள்கிட்ட வந்து கேட்கப்பட்டுட்டே தான் இருக்குது. உண்மையாகவே வந்து பேய் இருக்கா, நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கோம், இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்கல்ட் ரிசர்ச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது, சில இடங்களில் போகும்போது அந்த வைப்ரேஷனை வந்து நம்ம உணர்கிறோம், அது குட்டாகவும் இருக்கலாம் அல்லது பேட் வைப்ரேஷனாகவும் இருக்கலாம், பட் ஒரு வைப் வந்து நமக்கு உணரப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சயின்டிஃபிக் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது, இது வந்து ஜஸ்ட் அந்த இடத்துல உள்ள அந்த சில அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால இருக்கலாம், சில எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னால இருக்கலாம், அந்த மாதிரியான சில வைப்ரேஷனே தவிர இது வந்து ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டது கிடையாது அப்படின்னு சயின்டிஃபிக் பூர்வமாகவும் சொல்கிறாங்க. எது எப்படியாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து இல்லை அப்படின்னு சொன்னவங்க கூட நிறைய பேர் வந்து சில இடங்களுக்கு போகும்போது இல்லை நான் அந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷனை வந்து உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்தியாவில் இந்த மாதிரி அமானுஷ இடங்கள் அப்படின்னு சொல்லப்படுற இடங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். அடுத்தது என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி இடங்கள் இருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல பட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, அப்போ தான் நான் போடுற எல்லா சுவாரஸ்யமான வீடியோஸும் உங்களை வந்து ரீச் ஆகும். நான் நிறைய இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமானுஷ்யம் அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகத்துக்கு வர்றது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பான்கர்க் அப்படிங்கிற ஃபோர்ட்டு தான். இது வந்து ராஜஸ்தானில் வந்து ஆல்வாருங்கிற அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. ராஜஸ்தானோட கேபிட்டல் ஜெய்ப்பூர்லேருந்து ஒரு 52 கிலோமீட்டர்ஸில் தான் வந்து இந்த ஃபோர்ட் இருக்குது. ஸோ நிறைய ஆக்கல்ட் ரிசர்ச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதை பற்றின தேடல்களில் தான் இருந்துகிட்ருக்காங்க. என்ன அந்த கோட்டையில் நடக்குது, அந்த ஃபோர்ட்டில் என்ன தான் இருக்குது, ஏன் இப்படி எல்லாரும் வந்து அதை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சரி அப்படி என்னதான் நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 17th century இருக்கும்போது மான்சிங் அப்படிங்கிறவர் வந்து அவரோட பையன் வந்து மாதவ் சிங் அப்படிங்கிறவருக்காக தான் இந்த ஃபோர்ட் வந்து ஃபர்ஸ்ட் கட்டப்பட்டிருக்கு. ஸோ இவங்க வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் ரத்னாவதி. ரொம்பவே அழகாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 18 வயசு இருக்கும்போது அவங்களுடைய அழகில் மயங்கியே சுற்றி உள்ள எல்லா நாடுகள்லேருந்தும் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய ராஜ்யத்தில் வந்து கோரிக்கை விடுக்கிறாங்க. அந்த டைமில் தான் ஒரு விசார்டு வந்து ரத்னாவதியை பார்த்து அவங்க அழகில் மயங்கி எப்படியாவது அவங்கள அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு நாள் ரத்னாவதி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக ஷாப்பிங் பண்ண போகிறாங்க. ஸோ பாடி ஸ்ப்ரே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்களுடைய முன்னாடி வந்து அந்த விசார்ட் வந்து ஒரு அந்த பர்ஃப்யூம் விற்கிற ஒருத்தராக வந்து முன்னாடி வந்து நிற்கிறான். ஸோ நின்றுட்டு என்ன பண்ணுறான்னா அந்த பர்ஃப்யூமில் வந்து ஒரு வசிய மருந்து கலக்கிறான். அந்த வசிய மருந்தை ரத்னாவதி ஸ்மெல் பண்ண உடனே கண்டிப்பாக ரத்னாவதி வந்து அந்த விசார்டுக்கு அடிமையாயிருவாங்க. ஸோ விசார்ட் சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து ரத்னாவதி கேட்பாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க ரத்னாவதி அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிசிஷன் எடுத்து செய்கிறான். ஸோ இது என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்னாவதிக்கு இந்த மேட்ரு தெரிய போய் ரத்னாவதி அவன் கையில் உள்ள அந்த ஸ்ப்ரே பாட்டிலை வாங்கி தூக்கி வீசி அது ஒரு கல்லுக்கு மேலே பட்டு அந்த கல்லு உயிர் வாங்கி அந்த கல்லு ஒரு பெரிய ஒரு உருவமாக மாறி நம்ம மந்திரவாதியை வந்து வசியம் வச்சிருந்ததுனால மந்திரவாதியோட வசியத்துக்கு அது வந்து மாட்டிடுச்சு. ஸோ அந்த கல் வந்து மந்திரவாதியை வந்து ரொம்பவே அன்பாக கெட்டி அணைச்சதில் அவன் இறந்து போயிடுறான். ஸோ சாகிறதுக்கு முன்னாடி மந்திரவாதி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாபத்தை ரத்னாவதிக்கு கொடுக்குறான். என்ன மாதிரியான சாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்னாவதியும் சரி அவங்க நாட்டில் உள்ள எல்லா மக்களும் சரி பஞ்சத்தினாலையும் பசினாலையும் இறந்து போயிடுவாங்க. அவங்க எல்லாருமே வந்து அந்த ஃபோர்ட்டில் வந்து ஆவியாக சுற்றுவாங்க, அவங்களுக்கு வந்து இன்னொரு ஜென்மமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசார்ட் வந்து சபிச்சுட்டு இறந்து போயிடுறாரு. ஸோ அந்த கர்ஸ்னால தான் அது வந்து பலிச்சிடுச்சு. இன்னும் அந்த அவர் இறந்த அந்த விசார்ட் இறந்த கொஞ்ச நாளே அந்த கர்ஸ் வந்து பலிச்சு பசி பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு எல்லாருமே இறந்து அந்த ஃபோர்ட்டில் வந்து இன்னும் ஆவியாக சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய அடுத்த செஞ்சுவரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து சரி பண்ணுறதுக்காக நிறைய பூஜை பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க, அதை வந்து ரீபில்ட் பண்ணலாம் அப்படிலாம் நினைக்கிறாங்க. பட் அது எதுவுமே வந்து நடக்க முடியாமல் தடைப்பட்டுட்டே தான் இருக்குது. இன்னும் அந்த கிராமத்தில் இருக்கிற சில கிராமத்தில் உள்ளவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா வீடை கட்டுறாங்களே தவிர வீட்டுக்கு மேலே உள்ள அந்த கூரையை வந்து கட்டுறதே இல்லை. அப்படி ஏதாவது வீட்டில் வந்து மேலே வந்து அவங்க கட்டினாங்கன்னா அது வந்து கட்டின உடனே இடிஞ்சு விழுந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நைட் டைமில் வந்து அந்த ஃபோர்ட்டுக்கு ஈவினிங்க்கு மேலேயே யாருமே வந்து அந்த ஃபோர்ட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேன் பண்ணியிருக்காங்க. பட் நிறைய வந்து ஆக்கல்ட் ரிசர்ச்சர்ஸ் அப்புறம் நிறைய பேர் வந்து பெட்டு கட்டிட்டு நாங்கள் போவோம், இதெல்லாம் ஜஸ்ட் வந்து புரளி தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களாம் கூட நிறைய பேர் காணாமலே போயிடுறாங்களாம். சில பேர் திரும்பி வந்தால் கூட மர்மமான முறையில் இறந்தும் போயிடறாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இது எல்லாமே வந்து யார் செய்கிறாங்க, ஒருவேளை அந்த விசார்ட மந்திரவாதியை பழிவாங்கிறதுக்காக ரத்னாவதியோட ஆவி தான் இருக்கா
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பான க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்குது. இல்லை இறந்து போன அந்த மக்கள் வந்து இன்னும் ஆவியாக தான் சுற்றிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கப்படுது. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்தியாவில் வந்து அமானுஷ்யம் அப்படின்னு சொன்னோன்னா ஃபஸ்ட் இந்த ராஜஸ்தானில் உள்ள ஃபோட்டோ தான் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட்டோட யூனிவர்சல் ஸ்டுடியோக்கு ஈக்குவலாக வந்து நம்ம சவுத் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கருதப்படுற ஒரு ஃபிலிம் சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமோஜி ஃபிலிம் சிட்டி. இது வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. இதுலேயும் சில அமானுஷ்ய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிலிம் சிட்டி இருந்த அந்த இடம் வந்து நிஜாம்களோட போர்க்களமாக இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, திருடர்கள்லாம் வந்து அவங்க திருடின எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல வந்து பதுக்கி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இறந்து போன இன்னும் அந்த போர் வீரர்களுடைய ஆவிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள கண்ணாடியிலலாம் வந்து உருது லாங்குவேஜில் வந்து ஏதோ எழுதுறாங்க யாரோ அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஒரு தடவை வந்து ஷூட்டிங் அங்கே நடந்துட்டு இருக்கும்போது லைட்டுக்காக வேண்டி அதுக்கு ஹீரோவோட பக்கத்தில் வந்து ஒருத்தர் வந்து லைட் எல்லாம் பிடிச்சிட்டு நின்றுருக்காரு. திடீர்னு அவர் வந்து ஹீரோ மேல விழுந்துட்டாராம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரை யாரோ பின்னாடி இருந்து தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா அங்க நின்றுட்டு இருந்த டைம்ல அவரோட பின்னாடி யாருமே இல்லை அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அங்கேயும் சில அமானுஷ்ய சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நான் இதை ரீட் பண்ணிட்டு இருக்கும் போதே யாரோ என் பின்னாடி இருந்து என்னை தள்ளுற மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருந்தது. ஸோ எனக்கே கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர். பெங்களூர் அப்படின்னாலே நமக்கு வந்து பெரிய பெரிய பில்டிங், அதுக்கப்புறம் நல்ல அழகான ஒரு கிளைமேட், அப்புறம் நிறைய ஐடி ஃபீல்டு. எப்போவுமே ரோட்டில் வந்து மக்கள் வந்து பரபரப்பாக போயிட்டுருப்பாங்க, வந்துட்டுருப்பாங்க, எப்போவுமே ரஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தானே இருக்கும், எப்பவும் டிராஃபிக்காக இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு அழகான சிட்டி கூட இங்கேலாம் யார் வந்து பயப்படுவாங்க, அங்கே என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் ஒரு மக்கள் பயப்படுற மாதிரியான ஒரு இடம் இருக்க தான் செய்யுது. வாஸ்வில்லா அப்படின்னு சொல்கிற ஒரு டெராவேரா தான். 1943 வாஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க. அவங்க அந்த வாஸ் அப்படிங்கிறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்க இருந்திருக்காங்க. அதில் வாசோட ஃபர்ஸ்ட் டாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ டீச்சராக இருந்திருக்காங்க. 2002 வந்து பார்த்தீங்கன்னா அடையாளம் தெரியாத மர்ம நபரால் அவர் வந்து சரமாரியாக வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த வீட்டில் தான் அவங்கள புதைக்கவும் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அவள் வாசோட ரெண்டாவது பொண்ணு, அதாவது அந்த இறந்து போனவங்களுடைய சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அவர் அங்கேருந்து போகும்போது நல்ல காரு, அந்த பியானோ, இது எல்லா இந்த மாதிரி நிறைய வந்து காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாத்தையுமே அங்கேருந்து அவர் விட்டுட்டு போயிட்டாங்க அந்த லேடி. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து அடிக்கடி பியானோ சத்தம் கேட்டுட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணோட கதறல் சத்தமும் கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு அந்த வழியா போறவங்க எல்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போன நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, உள்ள யாரோ தலைகீழா இருக்கிற மாதிரியும் அதுல இருக்கிற கிராஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டட் கிராஸா இருக்கு, தலைகீழா இருக்கு கிராஸ் எல்லாம். அது மட்டும் இல்லாம தலையெல்லாம் வந்து துண்டிக்கப்பட்ட சிலைகள் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உள்ள ஏதாவது போட்டோ எடுத்தாங்கன்னா வெளியே வந்து பார்த்தா அந்த போட்டோ கேமராவே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகாம செயலிழந்துரும், இல்லைன்னா அந்த போட்டோஸ் எல்லாமே சிதஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னும் அந்த வீட்டை இடிச்சிட்டாங்க, பட் அந்த இடத்துல வந்து இன்னமும் வந்து அமானுஷ்ய நிகழ்வுகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போற இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம் ராஜஸ்தான் தான். ஜெய்சால்மர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் குல்தாரா அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. இந்த வில்லேஜே வந்து பேய் கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1852 அந்த குல்தாரா அப்புறம் அதை சுற்றி உள்ள 84 கிராமங்களை சேர்ந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி பீப்புள் வந்து திடீர்னு காணாமலே போயிட்டாங்க. அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு இன்ன வரை கண்டுபிடிக்கவே முடியலை. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் அப்போ வந்து திவானா இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சலும் சிங் அப்படிங்கிறவர் தான். அவர் வந்து இந்த காணாமல் போச்சுன்னு சொன்னோம்ல, அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பொண்ணு மேலே வந்து காதல் வயப்பட்டிருக்காங்க. அவளை எப்படியாவது மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிட்டி பீப்புள்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் அந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ கோபமான அந்த திவான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் எனக்கு வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னா உங்கள்கிட்ட அதிகமாக வந்து நான் வரி வசூலிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு தருமே அப்படின்னு மிரட்டியிருக்காரு. ஸோ அந்த மிரட்டலுக்கு பயந்து அந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்க அவங்க மரியாதையை காப்பாற்றுறதுக்காக மொத்தமாகவே அந்த கிராமத்தை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து அந்த மக்கள் போகும்போது எவ்வளோ வேதனையோடி போயிருப்பாங்க, நாள் வாழ்ந்த அந்த இடத்தை விட்டு அந்த அண்ணனுக்காக போக வேண்டியது ஆனதால அந்த திவானு மட்டும் இல்லாம அங்க இருந்த கிராமத்துல எல்லாருமே வந்து சபிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்களை இந்த கிராமத்துல வாழ வைக்க முடியாததுனால இனிமேல் அந்த கிராமத்துல வந்து யாருமே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. சோ இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குல்தாரா வில்லேஜ்ல வந்து யாருமே வாழ்றது கிடையாது. மேபி அப்படி யாராவது அங்க போனா கூட அவங்களை அறியாமலே வந்து ஒரு சோகம் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இங்கேயும் ஒரு அமானுஷ்யம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.
நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. டெல்லியில் கூடவா இந்த மாதிரி அமான்ஷிய இடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆமாம் இருக்குது, நிறையவே இருக்குது. அதில் ஒரு இடம் தான் பார்க்க போகிறோம், அக்ரேஷன்கிபயோலி அப்படிங்கிற இடத்த பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த இடத்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது வந்து ஒரு பிரம்மாண்டமான நீர்த்தேக்கம். இதில் மொத்தம் வந்து 108 ஸ்டெப்ஸ் இருக்குது. எவ்வளோ நேச்சுரல் டிசாஸ்டர் வந்தப்போ கூட இந்த இடம் வந்து இன்னும் அழியாமலே இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த நீர்த்தேக்கத்தில் நீர் வந்து இன்னும் வற்றப்படாமல் தான் இருக்குது. இதோட லெங்த் அண்ட் வித் வந்து பாத்தீங்கன்னா 60 மீட்டர் அண்ட் 50 மீட்டர் அந்த மாதிரியான ஒரு இதுல கட்டியிருக்காங்க. சோ இந்த படியெல்லாம் பார்க்கும்போது இது கண்டிப்பா மகாபாரத காலத்திலேயே வந்து கட்டியிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. இவ்வளோ அழகான இடத்துல என்னதான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க வத்தாம இருக்கிற அந்த தண்ணி வந்து அங்க போறவங்க எல்லாரையுமே வந்து வசப்படுத்தி ஒரு இல்யூஷன் பவரை உருவாக்கி அந்த தண்ணியில வந்து அவங்கள மூழ்க வைக்குது அப்படின்னு நம்பப்படுது. டே டைம்ல போறவங்களுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு ஃபீல் வருது. சோ அதனால ரொம்பவே படப்படப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும், ஒரு ரோடு இருக்கு, ரொம்ப பாலடைஞ்சு இருக்கு, ரெண்டு சைடு காடு இருக்கு, ரொம்ப இருட்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய மூவிஸ்ல நம்ம பார்த்துருப்போம் இந்த ரோடு. இது ஆக்சுவலா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில உள்ள கண்டோன்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல தான். அமானுஷ்யத்துக்கு புகழ்பெற்ற ஒரு இடம் வந்து இந்த இடம். ஏன்னா நைட் டைம்ல வந்து யாருமே இந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நைட்டு வந்து பைக்ல யாராவது போனாங்கன்னா ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்கற மாதிரி இருக்கான். அவங்க வந்து லிஃப்ட் கொடுக்கல அப்படின்னா அவங்க ரொம்ப ஃபாலோ பண்ணி ரொம்ப ஸ்பீடா போய் அவங்களை பயமுறுத்துது அப்படின்னு. லிஃப்ட் கொடுத்தா அவங்க காணாமலே போயிடுறாங்களாம். ஸோ கொடுத்தாலும் பிரச்சனை, கொடுக்காட்டாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல இருக்கிறவங்க யாருமே வந்து நைட் டைம் வந்து அங்கே போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. யாரையும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அங்கே ஒரு இறந்த ஒரு பொண்ணோட ஆவிதான் இப்படி எல்லாம் இருந்து பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெல்லியில வந்து இந்த கண்டோன்மெண்ட் அப்படிங்கிற இந்த இடம் வந்து ரொம்பவே வந்து ஒரு அமானுஷ்யத்துக்கு வந்து ஒரு பெயர் பெற்ற ஒரு இடமா இருக்கு. அண்ட் நிறைய மூவிஸ்ல கூட நம்ம இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருப்போம், இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எல்லா இடங்கள்லையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. போனவங்க எல்லாருமே அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க. நீங்க அப்படி ஒருவேளை போய் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்தியாவில நிறைய இடங்கள்னு சொன்னீங்க, தமிழ்நாட்டில் நீங்க எந்த இடமுமே நீங்க சொல்லலையே அப்படின்னு கேட்டா தமிழ்நாட்டிலயும் இருக்கு. நான் அதை வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். கண்டென்ட் எல்லாமே ரெடி ஆயிட்டு தான் இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் அதிகமா இருக்கும். அதனாலதான் அதை தனியா வந்து ஒரு வீடியோவா மேக் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணால் இட்ஸ் பை ஃப்ரம் குயின்.